தாயே, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே, நாங்கள் அன்பாட இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே. வாழ்த்தும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் விதம், நீரோடு தங்க வேல கருணிறைவாக நிறைந்திருக்கும் கண்மணி நீ வாழே, பொன்மணியே வாழே, உங்கள் கோழு தெய்வம் முருகனி அருளுடன் வாழ்வே, நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. ஒன்பதே அமலமாக மகத்தில்லாது முப்பழமோடு பால் அண்ண முகந்து கண்டது மாறாகி கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே என்ற கவிக்கு இணங்க, நீங்க யாரு, எங்க இருந்தீங்க, வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களை பற்றி சகல விவரமும் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்கள் உங்க நாவால் சொல்ல வேண்டும், என்னுடைய செவியால கேட்க வேண்டும் அப்படிங்கிறது நாளே. தங்களுடைய பெயர் பள்ளி, பள்ளி இங்க வர காரணம் காவல், காவல் என்றால் என்ன, காவல் திணை, காவல் திணை என்றால் என்ன, கருந்தனை செந்தனை, கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு, கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தில் வடிவேலனுக்கு, அந்த செந்தனையை கொண்டு போய் அந்த செந்தூர் வடிவேலனுக்கு படைப்பதற்கு என்ன காரணம், என்ன காரணம்னா திருச்செந்தூர்ல சூரசம்காரம் செய்தார் இல்லையா, அதனால அவர் உஷ்ணமா இருப்பாரு, அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக, அவரோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக செந்தினை வந்து குளிர்ச்சி, அதனால அவருக்கு படைக்கிறோம், ஏன்னா சூடு உஷ்ணம் எல்லாமே ஒண்ணுதானே. ஆமா சார், அப்ப முருகனுடைய சூட்டை தனிக்க வந்திருக்கீங்க, ஒழுங்கா பேசுங்க, சாமியார்னா சாமியார் மாதிரி முதல் பேசுங்க. பேசும்போதே ஒழுங்கா பேசுற, அவரை வந்தோடனே சூட்ட குறைக்கணும்னா பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம், சாமியார் சாமியார் மாதிரி பேச கத்துக்கோங்க. இவர் வராருன்னு சொல்லும்போது யாரு போட்டது முத கேக்காம, செந்தில் குமரனா, உங்க பேரை கேட்டா எனக்கு அப்படிதான் இருக்கு, முளவா அரைச்சு அப்படா மாதிரி. என்ன தவறா கேட்டேன், உஷ்ணான்னு சொல்ல வேண்டியது எதுக்கு சூடுன்றீங்க, பொம்பளை பிள்ளைய பார்த்து நீங்க எந்த இடத்துல பேசுவீங்க உங்களுக்கு தெரியாதா, பெத்த தாய தாயின்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம், ஆத்தான்னு கூப்பிடலாம், எல்லாமே பெற்றவளைத்தான் குறிக்கும், ஏன்னா மற்ற எந்த மொழிக்குமே இல்லாத பெருமை நம் தமிழ் மொழிக்கு உண்டு அப்படின்னாங்க. தமிழுக்கு மட்டும்தான் ஒரு வார்த்தைக்கு இரு அர்த்தங்கள் மூன்று அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள் கூட இருக்கு இல்லையா. படி அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு எழுத்து, பாட்டி படி அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து தான், நல்விதமான நூலை படி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கட்டுக்கடையும் படின்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நாலு படி, அதே போல நம்ம அரிசி அளக்கிறது படி, அதையும் சொல்லுவாங்க எழுத்து ரெண்டு, ஆனா அதற்கு பொருள் மூணு, ஆக மூணு மூணா சேர்ந்தா நல்லா இருக்குமா இருக்குமா இருக்காதான்னு கேட்டேன், யாரும் சொல்லுங்க போ, மூணு மூணா சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது, தாங்கக்கூடிய உடம்பு தாங்க, தாங்காத உடம்பு ஆராய்ச்சி வேற மாதிரி போயிடும், அதனால அதெல்லாம் ஒரு புறமாக இருக்கட்டும். ஆக அப்ப இந்த இடத்துல வந்து உஷ்ணம் என்பது ஒண்ணுதான், சூடு என்பது ஒண்ணுதான், வெப்பம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், ஆக மற்ற எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை நம் தமிழ் மொழிக்கு உண்டு, ஆக அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, கையில வச்சிருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன, கவன், கவன் அப்படின்னா எதற்காக, அது பறவைகளை விரட்ட பயன்படுத்துறோம், பறவைகளை விரட்டுறதுக்காக சொல்றீங்கல்ல, ஆமா பறவை இங்க எதற்காக வருது, பறவை வந்து திணைகளை கொய்வதற்காக வருது, திணையை கொய்வதற்காக வரக்கூடிய பறவைகளை தாங்கள் விரட்டலாமா,
ஏன் விரட்ட கூடாத? விரட்ட தப்புன்னு நான் சொல்றேன். கடவுளுக்கு வந்து படைக்கிறோம் இல்லையா, முதல்ல சொன்ன உங்ககிட்ட செந்தில் குமாரனுக்கு படைக்கிறோம், அதனால வந்து அது வந்து சாப்பிட கூடாது, பறவைகள் எச்சில் படக்கூடாது, அதனால வந்து காவல் பாக்குறோம். ஒரு நேரத்துல கனியை தப்பி கொடுத்தான், உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடை எச்சில், கறக்கின்ற பால் எச்சில், கடைசியில வாழுகின்ற வாழ்க்கையே எச்சில் அப்படின்னு. ஒரு தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்யறோம், பால் எதுல இருந்து வருது? பசுல இருந்து, பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாட்டுல போன உடனே பால் கறக்க முடியுமா? முடியாது. ஒரு கன்று குட்டி அவித்து விட்டு அது போய் ஒரு நாலு வாயாவது வச்ச பிறகுதான் பால் கறக்க முடியும். அப்ப அந்த பால் யாருடைய எச்சில்? கன்றுக்குட்டியினுடைய எச்சில். அந்த பாலை கொண்டு போய் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறோம், அதை தெய்வம் ஏத்துக்கிறது. அதே தெய்வத்திற்கு தேனை அபிஷேகம் செய்கிறோம், தேன் எதுல இருந்து வருது? தேனியினுடைய எச்சில். அதை தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறோம், அதை ஏத்துக்கிறது. அதே தெய்வத்திற்கு பட்டாடை சாத்திரம், அந்த பட்டாடை பட்டுங்கிறது யாருடைய எச்சில்? பட்டு பூச்சியினுடைய எச்சில். ஒரு கோவிலுக்கு நாலு கடாய வெட்டி நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்சம் கொண்டு போய் சாமிக்கு படைக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்லுவாங்க, சிலது பேசுறதுக்கு ஒத்து போகும், நடைமுறைக்கு சாத்தியப்படாது. சிலது நடைமுறைக்கு ஒத்து போகும், பேசுறதுக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிமா, உங்க அப்பா பேரு என்ன? நம்பிராஜன். யார் சொல்ல கேட்டீங்க வந்து? எங்க அப்பா சொல்ல கேட்டுதான். சாமி உங்களை மாதிரி இருக்க முடியுமா? அப்பாற்பட்டு செந்தில் குமரன் எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு ஏதாச்சும் கேட்டனா, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டனா, நாரதரு அப்பா பேச்ச கேக்கல, தருதல, அதனால அத சொன்ன. என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா கேட்டேன்? என்ன கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டேன் சொல்லுங்க. கட்டுத்தறியும் கவி பாடும் அதே கம்பராகப்பட்டவர். ஒரு நேரத்துல சனி பகவானுக்காக கவி பாடியது உண்டு. பெரியோர்கள் முன்னிலையில் தொட்டு தாளி கட்டைகளை தொட்ட சனி சுடுகாட்டு கட்டைகளே ஏறினால் தான் விடும் பாடினாரு. யாருக்கு? சனி பகவானுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஆண்களுக்கும் பாடி வச்சாரு. ஒரு ஆண் மகனுக்கு என்னைக்கு சனி பிடிக்குது? என்னைக்கு ஒரு பெண்மகள் கழுத்துல தாலி கட்டுறானோ அன்னைக்குதே அவனுக்கு சனி பிடிக்குதான். அந்த சனி என்னைக்கு அவனை விட்டு விலகும் அப்படின்னா, என்றைக்கு அவன் இறந்து சுடுகாட்டு கட்டைக்கு போறானோ அன்னைக்கு தாண்டா உன்னைய புடிச்ச சனியாகப்பட்டது விடும் அப்படின்னு கம்பராகப்பட்டவரு கவியாகவே பாடியது உண்டு. அதே போல சனியில வந்து பல விதமான சனி உண்டு. பொங்கு சனி, ஜென்ம சனி, ஏழரை நாட்டு சனி இப்படி எல்லாம் இருக்கு. ஜென்ம சனி பிடிச்சிச்சுன்னு வைங்க, ஜென்மத்துக்கு போகாது. அதனால கொஞ்சம் நீங்க தள்ளி நிக்கிறது. பிடிக்காதவங்களும் இருக்காங்கல்ல, ஏழரை சனி பிடிக்காதவங்க இருக்காரு. யாரு அப்படின்னா, விநாயக பெருமான் ஆகப்பட்டவர், ஆஞ்சநேயர் பெருமான் ஆகப்பட்டவர். அப்ப வந்து எப்படி அப்படின்னா, விதியையும் மதியால் வெல்லலாம், அது மாதிரிதான் பண்ணாரு விநாயக பெருமான். சனி பகவானே ஆட்டி வச்சாருல. சாதாரண மனிதர்களுக்கு ஏழரை ஆண்டு சனி பிடிக்கும், தேவ தூதர்களுக்கு ஏழரை மாதம் சனி பிடிக்கும், அப்ப கடவுள்களுக்கு வந்து ஏழரை நாள் சனி பிடிக்கும் இல்லையா. அந்த சனி வந்து பிடிக்காத கடவுள் யார் அப்படின்னா, ஆஞ்சநேயர் பெருமானோ விநாயக பெருமானு தான். அப்ப சனி பிடிச்சிருக்கவங்க வந்து அவங்கள போய் வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. சொல்லுங்க. விநாயக பெருமானை பிடிப்பதற்காக சனி பகவான் போறாரு. அப்பதான் பிள்ளையார் கேட்கிறாரு, என்னையா அப்படின்னு, விநாயக பெருமானே உங்களை பிடிக்க வந்திருக்கேன் அப்படியா, இங்க முதுகுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க அப்படின்னாரு. இன்று போய் நாளை வாண்டு எழுதிருக்கு, அப்ப போயிட்டு நாளைக்கு வா. மறுபடியும் மறுநாள் சனி பகவான் வருவாரு, என்னையான்னு பிள்ளையார் கேட்பாரு. விநாயக பெருமானே உங்களை பிடிக்க வந்திருக்கேன் அப்படியா, முதுகுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, இன்று போய் நாளை வாண்டு எழுதிருக்கு, அப்ப போயிட்டு நாளைக்கு வா. இன்னைக்கு வரைக்கும் வந்து வந்துதான் போய்கிட்டு இருப்பாரு. விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் சனி பகவான் பிடிச்சதே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் விளக்கங்கள் பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா
உலகத்துல வந்து எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, அப்படி எத்தனையோ தெய்வங்கள் இருந்துட்டாலுமே முழு முதற் கடவுள் அப்படின்னு யார சொல்லுவான்? பிள்ளையார் தான் சொல்லுவான். அதான் பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகு பருப்பு நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு. அப்ப மூதாட்டி விநாயக பெருமானுக்காக அன்றைக்கு கவி பாடுனா. அறிவாளிக்கு அழகு, தொட்டதை எட்டி பிடிக்கணும், எட்டி பிடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். கவி பேசுறீங்க, சாமியார் கவி பேசிருக்காரு, பேச தெரியுமான்னு வந்து வள்ளிய சோதிக்கிறாரு. நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயக பெருமானை கை தொழுத கால் இப்படியும் அப்பை மூதாட்டி ஆகப்பட்டவள் யாருக்கு பாட்டா? திருவண்ணாமலையில இருக்க முதற்படை விநாயகரோட முதற்படை வீடான அள்ளல் போக்கும் விநாயகருக்கு பாடினா அவ்வை மூதாட்டி இல்லையா? வரங்கொண்ட அம்மை முளைப்பாள், மரங்கொண்ட செவ்வாயும், பரங்கொண்டடி மயிலும், பன்னிரண்டு கண்மலும், சிறுங்கொண்ட மலையரஞ்சும், சேவடியும், செந்தூரான் கரங்கொண்ட வேளும் என்று கண்ணை விட்டு நீங்க என்று எதுக்கே வந்திருக்கீங்க? வலைபட்ட கையமாதோடு மக்களினும் தலைபட்டலிய தகுமோ தகுமோ, கிளைபட்டல் சூரமுங்குரியும், தொலைபற்றுருவ தொடு வேலவனே அப்படின்னு முருகப்பெருமானுக்கு உண்டான கவியை நான் பாடியிருக்கேன். ஏ முருகரை பத்தி தான் பாடினாங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உண்டான அம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டன் என தொண்டு செய்வது எக்காலம் சொல்லி அதே சிவனை பத்தி தான் பாட்டாங்க. பேசுங்க. உப்பு முகமலர்ந்து உபசரித்துண்டு பேசி உப்புலா குளித்தாலும் உண்டதே அமிர்தமாகும், அகத்தில்லாத முப்பழமோடு பால் அன்ன முகந்து கட்டத்திட்டு வாராகில் கப்பிய பசியினோடு கட்டும் பசியாகும் தானே, இப்படி மாறியது உண்டு. ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிலந்த கோடி ஏற்றுறாங்க, எதுக்கே வந்திருக்கீங்க? அந்த மடிந்த மேலாரும் கண்டே நடி சரிங்களா? அதே போல அந்த மடிந்த மேலாரும் கண்டே நடி, யார் அறி மாறடி ஞான வழி, சிந்தை தெரிந்த பெரியோ நடி, நல்விதமான கவிய பேசடி அப்படின்னு கவி பாடிருக்காங்க. வெறும் காச்சடைத்த பையரா, பாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறாடே, ஓட பேசுங்க சாமி. கவி வள்ளிலேயே ஜார பேசாத வள்ளி மீனாட்சி மட்டும்தான். உடம்பெடுப்பதும் உயிரதாவது ஏதடா, உடம்பதாவது ஏதடா, உயிரிலிருந்து உடம்பெடுத்த நீ பெரிய நாணி பேசுறாடி அப்படிங்கிறதுக்கு வாடா அப்படிங்கிற சில வித்தியாசங்கள் உண்டு பாருங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் கொஞ்சம் இவளுக்கு தவக்கணம் இருக்கு. யாருக்கு? அதையில சொல்றேன். ஆமா எனக்கு தான் கிடையாது. இவளுக்கு கொஞ்சம் தவக்கணம் இருக்கு. இவ கணத்தை இன்னைக்கு நம்ம அடக்கணும் அப்படின்னு ஒருத்த முடிவு எடுத்தேன்.
அவட்ட பாருங்க, கொஞ்சம் ஆணவத்தோடு அந்த பெண் என்ன பண்றா, ஒரு வழியில நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய ஒரு குளமாகப்பட்டது இருக்கு, அந்த குளத்தை இவளால கலந்து போக முடியல. அப்பதான் பாருங்க, அதே குளத்துல ஒரு பையன் வந்து படகு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி படகு ஓடிக்கிட்டு இருக்க பையனை பார்த்து இந்த ஆணவம் முடிச்ச பெண்ணு கேக்குறா, தம்பி நான் அந்த குளத்தை தாண்டி அக்கறைக்கு போகணும், உன் படகுல ஏத்திட்டு போய் என்னை அக்கறையில இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு இப்ப சொல்ல. அப்பதான் படகு ஓட்டுற பையன் கேட்டான், ஏமா உங்களை ஏத்திட்டு போகணும் அப்படின்னா நீங்க எனக்கு 5 ரூபா பணம் கொடுக்கணும், கூலி ஏத்திட்டு போக கூலி கொடுக்கணும்ல, அப்ப ஏத்திட்டு போறதுக்கு நீங்க எனக்கு 5 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா என் படகுல உட்கார வச்சு உங்களை அக்கறையில கொண்டு போய் நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல. இவன சரி அப்படின்ட்டு படகுல ஏறி அமர்ந்துட்டான். அமர்ந்த பிறகு இவ வாய் நிக்குமா, யாரு சொல்றீங்க இங்க படக உட்கார்ந்தவ, இந்த பக்கம் வாங்க ஏறி அமர்ந்தவ வாய மூடிக்கிட்டு பேசாம உட்கார கூடாது, இவ சும்மா இருந்தாலும் இவ சுழி சும்மா இருக்க கூடாது அப்படி நினைச்சு அதான் படகு ஓட்டுற பையனை பார்த்து கேக்குறா, தம்பி உனக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னா படகு ஓட்டுற பையனை. அப்பதான் சொன்னா, ஏமா எனக்கு ராமாயணம் தெரியாதுமா, என்னைய அந்த காலத்துல ராமாயணம் கூட தெரியாம இந்த காலத்துல எப்படி நீ உயிர் வாழ்ற அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரம் கழித்து சரி தம்பி உனக்கு ராமாயணம் தான் தெரியல மகாபாரதமாவது தெரியுமா, ஏன் நமக்கு எல்லாம் தெரியும் இவளுக்கு ஆணவம். அப்ப கேக்குறா, ராமாயணம் தான் தெரியல உனக்கு மகாபாரதமாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, எம்மா எனக்கு படகு ஓட்டுறத தவிர வேற எதுவும் தெரியாது, சித்த நேரம் வாயை மூடிக்கிட்டு பேசாம வாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது படகுல ஒரு சின்ன துவாரம், துவாரம்னா ஓட்டைன்னு அர்த்தம், அந்த ஓட்ட வழியில படகுல தண்ணி வந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல படகு மூழ்க போகுது. அப்பத்தான் அந்த படகு ஓட்டுற பையன் இந்த ஆணவம் பிடிச்ச பெண்ணுகிட்ட கேக்குறேன், எம்மா ராமாயணம் தெரியுமா மகாபாரதம் தெரியுமா, என்ன கேட்டையே உனத்தான் கேக்குறேன், அது தெரியுமா இது தெரியுமா என்ன கேட்டையே உனக்கு முதல் நீச்சல் தெரியுமா என்ன கேட்டையே உனக்கு முதல் நீச்சல் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்க, கதையில அப்பதான் பாருங்க இந்த பெண்ணாகப்பட்டவள் சொல்றா, இல்ல தம்பி எனக்கு தெரியாது, தெரியாதுல தெரியாத உனக்கு வாய் தேவையா, வாய் தேவையான்னு கேக்குறேன், நீச்சல் தெரியாத என்ன உனே மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், சாமியார் பேசுறது ஒரு மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா, செய்கை பாருமா, செய்கை பாருங்க, அருமை அருமை ரொம்ப நல்லா இருக்கு பேசுங்க. அப்ப சொல்கின்ற பொழுது அப்பதான் பாருங்க இந்த பெண்ணாகப்பட்டவள் கொஞ்சம் இறங்கி வந்துட்டா, தம்பி என்னை எப்படியாவது காப்பாத்துமா, நம்ம உள்ள பாவம் காப்பாத்தி விட்டுருவோம் அப்படின்னு மனசை வச்சுட்டான். மனசு வச்ச பிறகு சரிம்மா உங்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னா என் கால்ல நீ 3 தடவை விழுங்கணும், விழுங்க யாரு கால்ல, அங்க கேக்குறாங்க அந்த ஆணவ படைத்த பெண்ணுகிட்ட கேக்குறேன், உன்னுடைய உயிர் என் கையில இருக்கு, நான் பார்த்து நினைச்சேன் வையே உன்னை காப்பாத்த முடியும், நான் பார்த்து நினைச்சேன்னா இதே தண்ணிக்குள்ள உன்னை தத்தளிக்க விடவும் முடியும் அப்படின்னு நினைச்சேன், அப்படி நினைச்சேன்னா அப்படின்ட்டா 3 முறை என் காலை நீங்க தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயிரை நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்ட. அப்பதான் பெண்ணு பார்த்தா, என்னடா சின்ன பையன் அரைக்கான், இதுங்கால போய் நம்ம எப்படி விழுகிறது, விழுந்ததே ஆகணும், வேற வழி இல்ல, உயிர் பெருசா இல்ல மானம் பெருசா, முதல்ல உயிர் இருந்தா தானே மானமே இருக்கும் அப்படின்னு சின்ன சரி தம்பி 3 முறை உன் காலில் விழுந்து சொல்ற, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 1.5 தடவை உன் காலில் விழுகிறேன் அப்படின்னா, 1 தடவை விழுகிறேன்னு சொல்லலாம் இல்ல 2 தடவை உன் காலில் விழுகிறேன்னு சொல்லலாம், அது என்னமா 1.5 தடவை அப்படின்னு கேட்ட பிறகு அப்பதான் பெண்ணாகப்பட்டவ சொன்னா, தம்பி 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, என்னை போன்ற முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு 8 அறிவு, அதுவே 8வது அறிவு அப்படின்னா மனுஷனுக்கு எத்தனை அறிவு, 6 அறிவு, எல்லா மனிதர்களுக்குமே 6 அறிவு உண்டா, 6 அறிவு இருக்கு, ஆனா பயன்படுத்துறது 2 அறிவு, 3 அறிவு, மிச்ச 3 அறிவுக்கு வேலை, 3 அறிவுக்கு வேலையே இல்லை.
இப்படி எல்லாம் விஷயங்கள் விளக்கங்கள் நிறைய உண்டு. ஒழுங்கா பேசிக்கணும். அது என்னது என்று பேரு? அது ஆனா பெண்ணா? பெண்ணு. அது யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா அப்படின்னா எங்க அம்மா கொடுத்தா. எதுக்காக கொடுத்தாங்க? ஏமா, இலங்கையில யாழ்ப்பாணம், அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் யாழ்ப்பாணம் கிடையாது. இந்த யாழை அந்த இடத்துல வாங்குறதுனாலதான் யாழ்ப்பாணம் அப்படின்னு இலங்கையில எங்க அம்மா கொடுத்தா. எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகத்தை மீட்டி என்னுடைய பாட்டன் பரந்தாமனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்காக கொடுத்திருக்காங்க. இருக்கட்டும். இதிகாசங்கள் எத்தனை? இரண்டு. என்னென்ன இதிகாசம்? ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ரெண்டு இதிகாசம் தான். ஆமா, நல்லா தெரியும். மறைக்கப்பட்டது ஒன்று, அது ரகசியமா இருக்கு. நடைமுறையில இருக்கதான் கேட்டேன். நடைமுறைக்கு ரெண்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டா குழம்ப கூடாது. தெளிவா சொல்ற குழம்புறால சரியா ரகசியம். அது வந்து ரகசியமாக போச்சு இல்லையா? இது என்ன முறையில் இருக்கிறது? என்னென்ன? ராமாயணம், மகாபாரதத்தை எழுதியவர் யார்? எந்த மொழியில? அப்படி கேட்கணும். எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல எழுதியவர் யார்? வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் எழுதிய. வேதவியாசர்கள் எத்தனை பேரு? எத்தனை பேரு? 28 பேரு. அப்ப இந்த 28 பேர்ல எத்தனாவது வேதவியாசர் எழுதினாரு அப்படின்னா, 28வது வேதவியாசர் தான் மகாபாரதத்தை எழுதியது. ராமாயணத்தை யார் எழுதினது? கடைசியாக உள்ளவர் சொன்னீங்க, வேகமாக சொல்லக்கூடிய தன்மை வியாசகருக்கு உண்டு. அப்ப சொல்லக்கூடிய வேகத்துல விநாயக பெருமான் வியாசர் வந்து கொடுக்கப்பட்ட பட்டம் தான் இல்லையா? வேதத்தை பிரித்தனால வியாசர் என்பது கொடுக்கப்பட்ட பட்டம். அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியா பேர் இருக்கு இல்லையா? இப்ப ராமாயணத்தை எழுதியவர் யாரு? நான் சொல்ல சொல்ல வாழ்மைக்கு முடிவாகப்பட்டவன் எழுதுனா. நீங்களா சொன்னீங்க? அவ்வளவு அறிவு இருக்கு என்ன? இல்ல இல்ல சொல்லி நான் சிந்திக்கிறேன். அவ்வளவு இல்ல, நீங்க சொன்னீங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லல. எந்த வார்த்தையும் சொல்லல. அந்த அளவுக்கு இல்ல. சொல்லல சாமி. சொன்னீங்க, காது கேட்டுமா? காது கேக்குதா? கேட்காதுன்னு நினைச்சு சொல்லி. என்ன சொன்னீங்க? இல்ல, அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு அறிவு இருக்கா? அறிவு அதிகம். நான் சொல்ல சொல்ல வாழ்ந்து முடிவாகப்பட்டவர் என்பது நாலு. என்னென்ன வேதங்கள் தெரியுமா உங்களுக்கு? பலவிதமான கணக்கு உண்டு. கேட்ட கணக்கு என்ன? எத்தனை ஆண்டு கிருதாயுகம் நடந்துச்சு? முதல்ல எங்க அப்பா பிரம்மன் இருக்காரு பாருங்க. எங்க பிரம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நாள். இப்ப நமக்கெல்லாம் ஒரு நாள் அப்படிங்கறது 12 மணி 2 முடிஞ்சு 5116 வருஷம் ஆச்சாம். முடிஞ்சிருச்சு. அவருடைய யுக கணக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப கலியுகமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் பாருங்க, உண்ணக்கூடிய உணவு எல்லாமே விஷம். அன்றைக்கு உணவே மருந்து அப்படின்னு நினைக்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு மருந்து தான் உணவு. ஆதி காலத்துல பாருங்க, தன்னுடைய கணவன் சாப்பிட்டுட்டா, சாப்பிட்ட பிறகு பாட்டி என்ன பண்ணுவாங்க? நம்ம தாத்தா சாப்பிட்டா பாட்டி வெத்தலவாக்கு சாப்பிட்ட பிறகு புருஷனுக்கு வெத்தலவாக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு கணவன் சாப்பிட்ட பிறகு மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து என்ன எழுத்து கொடுக்க போறாங்க யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன? கலியுகம் என்றாலே அதற்கு பொருள் அழியுகம் என்பது பொருள். காரணம் என்ன? மகாவிஷ்ணு சொல்வாரு, ஒரு நேரத்துல இந்த உலகமாகப்பட்டது எவ்வாறு அழியும் அப்படின்னா, கொடிய நோயால் அழியும். இன்னைக்கு பாருங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா என்று சொல்லக்கூடிய நோய் வந்துச்சு.
உலகமே திண்டாடுச்சு, அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சா? இதெல்லாம் மனிதனுடைய சதி சொல்லலாம், ஆனா இறைவனுடைய விதி அது ஒரு புறமாக இருக்கு. சரியா, இப்படிப்பட்ட விஷயங்கள் விளக்கங்கள் எல்லாம் நிறைய பேசலாமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. கிருதா யுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சுன்னு கேட்டேன், கணக்கு பிள்ளையோட பேரை சொல்லுங்க. 96,032 வருஷம். 96,032 32 வருஷம். அதே போல அப்படியா? அப்ப இப்படி இருக்குமோ, அப்படி எல்லாம் போகக்கூடிய ஆள் நிறைய உண்டு. சரிங்களா, அப்படி ஆளை நீங்க பாத்துட்டு இருந்திருக்கீங்க. கிடையாது, சொல்வதற்கெல்லாம் ஆமா சாமி போற ஆளு நிறைய இருக்கு. அப்ப என்ன சொன்னாலுமே இவர் சரி, இவர் சொல்றது சரியாத்தான் இருக்குமோ? நல்ல ஓட்டுன்னு போடுறான், அது சில கள்ள ஓட்டாகவும் போயிருது. சரியா, அதுக்கு வந்து யாரு மனிதனுடைய தவறா அல்லது படைத்தனுடைய தவறா அப்படிங்கிற கணக்கு உண்டுதானே? இப்ப நான் கேக்குறேன், யுகங்களை பத்தி பேசுனீங்க, கணக்குகளை பத்தி கேட்டீங்க, கையில வச்சிருக்கிறத பத்தி நல்ல விதமா சொன்னீங்க. கதைக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் கேட்கவா? கதைக்கு அப்பாற்பட்டு கேட்க போறீங்க? கேளுங்க சார். கேட்கலாமா? கேளுங்க கண்டிப்பா. கதைக்கும் அப்பாற்பட்டு இப்ப நம்ம பொதுவா எங்க இருந்து வந்திருக்கோம்? எங்க இருந்து வந்திருக்கோம்? கதைக்கும் அப்பாற்பட்டுன்னு நான் சொல்லிட்டேன், எங்க இருந்து இங்க வந்திருக்கோம்? எங்க இருந்து வந்திருக்கோம்? எப்படி கேக்குறீங்கன்னு தெரியலையே. ஒரு வாகனத்துல வந்தோம்ல, மதுரையில இருந்து வந்திருக்கோம். அதத்தாமா கேக்குறேன், மதுரையில இருந்து இங்க வந்திருக்கோம். மதுரை அப்படின்னு சொன்னாலே மதுரையை பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா 365 நாள் கொண்டது ஒரு வருடம். அதே 365 நாள்ல 247 நாள் விழா கோலம் காணக்கூடியது எது அப்படின்னா அது மதுரை. மாதமே திருவிழா நடக்குங்க, நடக்கும். மீனாட்சி அம்மன் கோயில்ல அவ்வளவு சிறப்பு இருக்கு, அழகர் கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. 64 திருவிளையாடையிலையும் அங்கதானே சிவபெருமான் புரிஞ்சாரு. அழகருக்கு அவ்வளவு பெருமை உண்டு, இவளுக்கு அவ்வளவு பெருமை உண்டு. எவளுக்கு? அவளுக்கு, மீனாட்சிக்கு. ஏன் அவள் ஒழுங்கா சொல்ல வேண்டியது, மீனாட்சின்னா உங்களுக்கு என்ன என்ன பண்ணுது? என்ன செந்தில் குமரன் யாரு தெரியுமா? மீனாட்சிக்கு மயன், சின்ன பையன் மயன்டா. நீ மீனாட்சிக்கு சாமி, மீனாட்சிக்கு வந்து செந்தில் குமரன், முருகன் வந்து மயன் தானே? இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இப்படிதான் பேசணும், இப்படிதான் நிக்கணும் சொல்லி கொடுத்தது உனக்கு நானு. மீனாட்சிக்கு செந்தில் குமரன் என்ன மயன்? உங்க மயனை தூக்குங்க பாப்போ ஒரு தடவை. அது எப்படி வளர்க்கறாங்க பிள்ளைய? அம்மா தூக்குறது தவறா? செந்தில் பிள்ளைக்கு 60 வயசு ஆனாலும் பெத்தவளுக்கு பிள்ளைதானே? பிள்ளைதான். கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? தாய்க்கு பிள்ளை பாருமா? தூக்கு பாப்போம். நம்மால் முடிந்த உதவி நன்மைகளை பிறருக்கு செய்ய வேண்டும். ஏன்னா பாவம் புண்ணியம் செய்யலனால தொந்தரவு செய்யாம இருக்கணும். இப்ப அதான் ரொம்ப முக்கியம். கூட இருந்து குழி பறிக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. ஆமா, துரோகிங்க. மக்களை துரோகி, எதிரி பார்த்தா எனக்கு அப்படிதான் வருது. ஒரு மனிதனாகப்பட்டவன் வந்து நல்லவே கெட்டவே அப்படிங்கறது என்னைக்கு தெரியும் அப்படின்னா, என்றைக்கு அவன் இறக்குறானோ அன்னைக்கு தான் தெரியும். ஒரு மாதிரி நல்லவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அப்ப சொல்லுவாங்க, அப்பதான் பேசுவாங்க, ஆஹா யாருப்பா இன்னும் இறந்து போயிட்டாரு, நல்ல மனுஷையா, இவரெல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இருந்தா நம்ம ஊர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு கெட்டவன் இறந்து விட்டால், இப்பதான் இறந்தாரா,
இன்ன வரைக்கும் உசோட இருந்தாரு. இவரெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தா நம்ம ஊர் எப்பவே நல்லா இருந்திருக்கும் ஐயா. அப்ப ஒரு நல்லவன் கெட்டவே அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா இறந்த பிறகுதான் தெரியும். அதே போல பாருங்க, ஒரு மனிதனாகப்பட்டவன் சொர்க்கத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் பிறகுதான் கணக்கெடுக்கப்படும். ஆக நன்மைகளை மட்டுமே செய்யவன் அதான் சொல்லுவாங்க பாவம் புண்ணி அப்படின்னு. ஒரு மனிதன் இறந்து விட்டா நம்ம கூட வேற எதுவுமே வராது. எது நம்ம கூட வரும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும். ஆக அந்த பாவம் புண்ணியத்தை வச்சுதான் ஒவ்வொரு மனிதனுக்குமே கணக்கெடுக்கப்படும். இவன் சொர்க்கத்துக்கு போறதா அல்லது நரகத்துக்கு போறதா அப்படின்னு. அப்ப பாவம் புண்ணியங்களை பத்தி உரிமை கிடையாது கடவுளாலேயே முடியாத ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது நம்ம செய்யற தர்மம் மட்டும்தான். அதை எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் வந்து ஆறுதல் சொன்னோம் அப்படின்னா அது வந்து தர்ம கணக்குல சேருமா கருட பிராணத்துல சொல்லப்படுது இருக்கு இல்லையா. ஒருத்தவங்க போய் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அழாதரா விடுறா சரியாயிரும் அப்படின்னு சொன்னா அது ஒரு புண்ணிய கணக்குல சேருமா. ஆனா இப்படி அழ வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு பொழப்பு கலங்க செஞ்சுக்கிட்டு சொல்லுங்க சாமி. அதாவது இப்படி எல்லாம் பேசணும்னா நிறைய பேசலாம். ஒரு பெண்ணை பசுங்கிறது மாடுதான் எருமங்கிறது மாடுதான். நான் சொல்லக்கூடிய விதம் தெரிஞ்சு சொன்னோம்னா சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்ப நான் கேக்குறேன் பாவ புண்ணியத்தை மூணு அடியில இருந்துகிட்டு இவ்வளவு பேசக்கூடாது. எத்தனை அடி? மூணு அடி. எத்தனை அடி? எத்தனை அடியா? எத்தனை சொன்னீங்களேன் பேசுங்க. எத்தனை? மூணு அடியா நாலு அடியா அப்படிங்கறது தேவையில்ல. ஒரு அடியா தாங்கலையா? எந்த ஒரு அடியா? ஒழுங்கா பேசிக்கணும் அப்புறம் நான் பேசுவேன். அதே போல இப்ப பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறீங்கல்ல, இப்ப சொன்னீங்க மதுரையை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. அதே போல பாவ கணக்கு புண்ணிய கணக்கு இதுதான் அப்படிங்கிற கணக்கை பத்தி சொன்னீங்க. இப்ப நான் கேக்குறேன் மதுரையில இருந்து நம்ம வந்திருக்கோம் நினைங்களேன், மதுரையில செய்தால் போகாத பாவம் என்ன பாவம்? நீங்க செஞ்ச பாவம் தான். செய்தால் போகாத பாபம் அப்படின்னா என்ன அப்படி ரெண்டு கொம்பு இருக்கு கொத்தி கோர்த்து போற கேள்வி வச்சுக்கமா? நான் கேப்பேன் திருப்பின்ற ஒரு பயம் இல்லாம கேள்வி கேக்குறாரு. அப்படின்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவன் நான். அப்படியா? அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து மதுரையில பிறந்தேன். அதனால இருக்கட்டும். என்ன கேள்வி கேட்டீங்க? மதுரையில செய்தால் போகாத பாவம். பாவம் என்ன பாவம்? இருக்கட்டும். சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைங்க சாமி? சிவனுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா இருவர் உண்டு. யாரு யாரு பிள்ளையாரு? அடுத்தபடியாக முருகப்பெருமான். அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனை சொல்லலாம். ஐயப்பனை சொல்லலாம். அப்ப இந்த முருகர் வந்து என்ன நாமம் போட்டிருப்பாரு? அவர் வந்து பட்டதாரி பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான். என்ன காரணம் எதுக்காக? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏமா நல்லா தான் போயிட்டு இருக்கேன். எது நான் தப்பா கேட்டேனா? என்ன காரணம் சொல்லுங்க. அப்படியே இருக்கட்டும். முதல் முதலாக நான் கேட்டது என்ன? மதுரையில செய்தால் போகாத பாவம் என்ன பாவம்? இங்க வருங்க. ரொம்ப அழுத்தி எல்லாம் கேட்க மாட்டேன். தெரிஞ்சா ஏன்னா உலகத்துல வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அதே சமயத்துல ஒண்ணு தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. தெரிஞ்சா நான் பிடிவாதமா சொல்ல கேட்க மாட்டேன். சரியா? தெரிஞ்சா பதில சொல்லுங்க. தெரியலையா? தெரியலன்னு மூணு தடவை காலை தொட்டு உள்ள போகலாம். ஒரு நிலைமை வந்து அந்த கவலை எடுக்க மாட்டேன். நான் யாருமா உனக்கு
உனக்கே தெரியல, பிறகு நான் யாருன்னு தெரிய போகுது? நான் யாரு உனக்கு ஒரு சித்தப்ப மாதிரி. என்ன சித்தப்ப? என்ன சித்தப்ப? யாரு நீங்க சித்தப்பண்ண? எங்க அப்பா கூட பிறந்தீங்களா? சித்தப்படாமல அப்பா கூட பிறந்தாதான் சித்தப்பண்ண. அப்புறம் அப்பா கூட பிறந்தாதான் சித்தப்பண்ண. பல சித்துக்களை கற்று அப்பன் அப்ப கரிமா லகிமா மகிமா அனிமா பிராத்தி பிராமியம் ஈஸ்வத்துவம் வசித்துவம் என்று அஷ்டமா சித்துக்களையும் மனைத்தவையும் உணர்ந்தவர் தாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லை. நீங்க சித்தப்பா சொன்னீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கேட்டது என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் சாப்பிடல. மதுரையில இருந்து வந்தது ஒரு குத்தமா. மதுரையில பண்ணா போவாத. இடையில மேலூர்ல ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன். இருக்கட்டும். மதுரையில பண்ண போகாத பாவம் என்ன பாவம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா கொலை பாவம் தான் மதுரையில பண்ணா போகாத பாவம். அப்ப அதுக்கு ஒரு வரலாறு இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல சொன்னதுக்கு. அப்ப மாரவர்மன் என்ற பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்து கொண்டு இருந்தான் மதுரையை. அப்ப ஆட்சி செய்து வந்து கொண்டு இருக்க போது அப்ப வேட்டைக்கு போயிட்டு வராரு. வேட்டைக்கு போயிட்டு வந்தா பிராமணர் ஒருத்தர் வீட்டு வாசல்ல படுத்து தூங்குறாரு, கட்டுல போட்டு வீட்டு வாசல். அப்பெல்லாம் வர காத்து நல்ல காத்தா இருக்கும். இப்ப சுவாசிக்கிற காத்து நல்ல காத்தா? எல்லாமே விச காத்து, இப்படி விசங்களா இருக்கு. என்ன பண்ண? அவ பிராமணர் ஒருத்தர் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப மாரவர்மன் வேட்டைக்கு போயிட்டு வராரு. வேட்டைக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வண்டினால அந்த வாகனத்தினால அவரோட தேர்னால அந்த பிராமணரை ஏத்திடுறாரு, ஏத்தி கொண்டுறாரு. அப்ப பிராமண கொண்டா என்ன பாவம் பிடிக்கும் அப்படின்னா பிரம்மகஸ்தி தோஷமானது பிடிக்கும். அப்ப அந்த மாரவர்மனை பாண்டிய மன்னனை பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருச்சு. இப்ப பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சு அவனால சாப்பிட முடியல, ஒழுங்கா தூங்க முடியல, அவனோட வேலையை சரியா செய்ய முடியல, ஆட்சியை ஒழுங்கா பார்க்க முடியல. அப்ப புரண்டு புரண்டு தூங்குறான், ஒன்னும் பண்ண முடியல அவனால. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சொக்கநாதர் ஆகப்பட்டவர் மாரவர்மனோட கனவுல வராரு. அப்ப கனவுல வந்து சொல்றாரு, அடே நீ வந்து உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருச்சு, அதனால என்ன பண்ற, சோழ நாட்டு மன்னன் உன் கூட போர் புரிய வருவான், அந்த சோழ நாட்டு மன்னனை நீ துரத்திக்கிட்டு போ. அங்க என்னோட கோயில் திருவிடை மருதூர் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள போ. அங்க போன அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ள போன அப்படின்னா உன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷமானது விலகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? சொக்கநாதர் வந்து மாரவர்மன் கிட்ட வந்து சொல்றாரு. அப்படி சொன்ன அதே மாதிரி மறுநாள் சோழ மன்னன் வந்து வராரு. யாரு கூட? பாண்டிய மன்னன் கூட போரிட வராரு. அப்படி போரிட வரும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, துரத்திக்கிட்டு போறாரு. அந்த திருவிடை மருதூர் என்ற கோயிலுக்குள்ள போறாரு. அவருடைய பிரம்மகத்தி தோஷமானது விலகிச்சு. அப்ப மதுரையில பண்ண போகாத பாவம் என்ன பாவம் அப்படின்னா கொலை பாவம். ஒண்ணுதான் மதுரையில பண்ணா போகாத பாவம், நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதும் வரலாறு படியும் அதான் சொல்லப்படுது. அப்ப இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். தப்பா இருந்தா பேசுங்க. அருமையான விளக்கம். ஏன்னா எதிரியாக இருந்தாலுமே எதிரியாக இருந்தாலுமே சரியான விளக்கங்களை சொன்னா ஏத்துக்கூடியவன் நான். அதே போல இந்த இடத்துல வந்து மதுரையில செய்தால் போகாத பாவம் குலை பாவம், குலப்பாவம் ஒண்ணுதான் செய்தால் மதுரையில போகவே போகாது. ஆக நீங்களும் தெரிந்தது உண்டு. அதாவது சிவனுடைய பிள்ளைகள் தான் மூவருமே, ஆனா பிள்ளையாரும் முருகப்பெருமானும் பட்டை அடிச்சிருக்காங்க, ஆனா ஐயப்பன் மட்டும் நாமம் போட்டிருக்காரு. அதான் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒண்ணு, அரி ஆதவன் வாயில மண்ணு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு எதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். படுக்க போட்டு அடிச்சா பட்டை, நிமுக வச்சு அடிச்சா நாமம், அவ்வளவுதான் வித்தியாசம். பிள்ளையாக இருக்கலாம், ஆனா அவர் வளர்த்தது யாரு அப்படின்னா பந்தல மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவன். அந்த மன்னன் தான் ஐயப்பனை வளர்த்தார். ஏன்னா ஐயப்பன் அப்படிங்கிறது பிறகுதான் அந்த பேர் வந்தது. முதன் முதலாக அவர் பிறக்கின்ற பொழுது பேர் என்ன? கையப்பன். காரணம் என்ன? கையில பிறந்ததுனாலதான் அவருக்கு பேர் கையப்பன் அப்படின்னு இருந்தது. காலப்போக்கில் மறுவி ஐயப்பன் அப்படின்னு மாறிவிட்டது. அப்ப பந்தல மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவர் என்ன பண்றாரு? ஐயப்பன் அதை தூக்கி காரணம் போய் தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு வளர்க்கிறாரு. அப்படி வளர்க்கின்ற பொழுது அந்த பந்தல மகாராஜா மன்னன் வந்து பெருமாளுடைய பக்தர். அது பெருமாளுடைய பக்தராக இருக்கின்ற பொழுது என்ன பண்றாரு? பெருமாளுடைய பக்தர் வந்து பட்டை அடிக்க மாட்டாங்க, நாமம் தான் போடுவாங்க. அப்ப நாமம் போடுகின்ற பொழுது அவர் தான் சிறுபிள்ளையாக இருக்கக்கூடிய ஐயப்பன் பாக்குறாரு. ஆகா என்னப்பா நம்ம அப்பா இவ்வாறு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமம் போடுறாரு அப்படின்னு என்ன பண்ணாரு?
பெருமாள் போலவே இவர் நாம போட ஆரம்பிக்கிறார். யாரு? சிறுபிள்ளையாக இருந்து கொண்டு ஐயப்பன் போடுறாரு. அப்பத்த பந்தள மகாராஜா மன்னன் கேட்கிறாரு, ஆஹா என்னதான் இருந்தாலும் நீ ஒருவனுடைய பிள்ளையாக பிள்ளை உங்க அப்பா வேற ஆளா இருக்கலாம், இன்னைக்கு நீ என் பிள்ளை தானே, அப்ப என் பேரை தான் நீ சொல்லணும், அப்ப அப்பா என்ன செய்யறமோ அதைத்தான பிள்ளை செய்யும் அப்படின்னு என்ன பண்ணாரு, நாமம் போட்டாரு. யாரு? ஐயப்பனாகப்பட்டவர். அப்படி போட்ட பிறகு பந்தள மகாராஜா என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவர் என்ன பண்றாரு, இன்று முதல் இன்றைக்கு மட்டுமல்லாது என்று, ஆனா யாருக்கு? ஐயப்பனுக்கும் தெரியாது, பந்தள மகாராஜாவுக்கும் தெரியாது யாருடைய பிள்ளை அப்படின்னு. பிறகுதான் ஐயப்பனுக்கே தெரியும், நம்ம இன்னாருக்கு பிறந்தோம், இப்படித்தான் வளர்ந்தோம், அப்ப இப்படித்தான் ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவதற்காக இவர்கிட்ட வந்து நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் விளக்கங்கள் பிறகுதான் ஐயப்பனுக்கே தெரிய வரும். அப்ப பாருங்க, அப்ப பந்தள மகாராஜா மன்னனாகப்பட்ட ஒரு நாள் ஐயப்பனுக்கு அவதான் நாமம் போட்டு வர்றார். அதற்கு முன்னாலே ஐயப்பன் தன்னைத்தானே நாமம் போட்டுக்கிட்டாரு. அப்படி போட்டாலுமே அவருக்கு அடுத்தபடியாக பந்தள மகாராஜா என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவர் ஐயப்பனுக்கு நாமம் போட்டு வர்றாரு. போட்டு விட்டுட்டு, ஏப்பா என்றைக்குமே, இன்று மட்டும் இல்ல என்றைக்குமே உன்னுடைய நெத்தியில நாமம் தான் இருக்கணும் அப்படின்னு யாரு? பந்தள மகாராஜா மன்னனாகப்பட்டவர் அன்றைக்கு சொன்ன வாக்காகப்பட்டது. ஏன்னா பிள்ளை வந்து சிவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனா வளர்ந்தது பெருமாளுடைய பக்தன் பந்தள மகாராஜாவுடைய மன்னன் கிட்ட வாழ்ந்தாரு. அதே போல பாருங்க, அதே ஐயப்பனுக்கு மாலை போடுவான். எத்தனாம் தேதி மாலை போடுவான்? கார்த்திகை ஒன்னாம் தேதி மாலை போடுவான். கார்த்திகை ஒன்னாம் தேதி வீட்டுல இருக்கக்கூடிய காலந்திர பாருங்க, இந்த வருஷமா இருக்கட்டும், போன வருஷமா இருக்கட்டும், இல்ல இனிமேல் வரப்போற வருஷமா இருக்கட்டும், கார்த்திகை ஒன்னாம் தேதி காலந்திர பார்த்தோம்னா கரி நாள் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஏன் கார்த்திகை ஒன்னாம் தேதி தான் மாலை போடணுமா? ஏன் மார்கழியை போடக்கூடாதா? ஏன் ஐப்பசியில போடக்கூடாதா? அல்ல தை மாசம் கார்த்திகை, அதன் கார்த்திகை ஒன்னாம் தேதி தான் போடணும் அப்படிங்கிற கால கணக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அதே ஐயப்பன் கோவில் கட்டுவதற்கு கார்த்திகை ஒன்னாம் தேதி தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. என்னைக்கு? கார்த்திகை ஒன்னாம் தேதி ஐயப்பனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. என்னைக்கு அப்படின்னா அதுதான் கார்த்திகை ஒன்னு. அதே கார்த்திகை ஒண்ணுதான் ஐயப்பனுக்கு மாலை போடுவான். அப்படிலாம் அது ஐயப்பனை பத்தி, பெருமாளை பத்தி, சிவனை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆக அப்ப ஐயப்பன் வந்து நாமம் போடுவதற்கு இதுதான் காரணம். ஏத்துக்கிறீங்களா? எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கணும் இல்ல, அதனால ஏத்துக்கிற சுவாமி. வந்த விஷயம் வந்த விஷயம் இருக்கட்டேன், மந்த விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல சொந்த விஷயத்தை பாக்கணும். அதே போல நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னது உண்டு, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னது உண்டு. இப்ப ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாடு ஒவ்வொரு விதத்துல இருக்கும் அப்படித்தானே. ஒரு விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன கொண்டு போவோம் அப்படின்னா, ஒரு அருகம்புள், ஒரு மஞ்சள் போட்டு கட்டி கும்பிடுவோம், சுண்டல் வச்சு அவரை வழிபடுவோம். அதே போல ஒரு மாரியம்மனுடைய ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா தேங்காய் பழம் பத்தி சுடம் ஒரு மாலை, நம்மளா முடிஞ்சா ஒரு மாலை, உள்ள முடியலைன்னா மாலை இல்லாம ஒரு பத்தி சுடத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அப்படி மாரியம்மன் காளியம்மன் இப்படிதான் தெய்வங்களை போய் வணங்கிட்டு வருவது உண்டு. அதே போல பாருங்க, ஒரு மாரியம்மனுடைய கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த மாரியம்மன் கோவிலுக்குள்ள போகும்போது நல்லபடி சிறப்பு கொடுத்துட்டு மாலை தேங்காய் பழம் எல்லாத்தையுமே அபிஷேகம் செய்து விட்டு மாரியாத்தாவை கும்பிடுறான். என் நல்லா பாத்துக்க தாத்தா, உங்க இதாத்தா இருக்கு, என்னுடைய பிழைப்பு நல்லா பாத்துக்க, என் பிள்ளை கூட நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாரியம்மாவை கும்பிடுறான். கும்பிட்டுட்டு செத்தோட அமர்ந்துட்டு மறுபடியும் திரும்பி வருகின்ற பொழுதும் கூட தாத்தா போயிட்டு வரது நல்லா இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் திரும்பி வரும்போது கூட அம்மான மாரியம்மன கும்பிட்டு வரான். போகும்போதும் கும்பிடுறான், வரும்போதும் கும்பிட்டு வரான். அப்ப அந்த மாரியம்மனாகப்பட்டது நல்விதம் எல்லா சாமி எல்லா சாமி ஏன் கோயிலுக்கு போனா போகும்போது வரும்போது கும்பிட்டா என்ன சாமி தானே அது, அப்படித்தானே கும்பிடுவோம் எல்லாரும். போகும்போது கும்பிடலாம், வரும்போது எல்லாம் சாமி தானே, கோயிலுக்கு போறான். ஒரே ஒரு தெய்வம் மட்டும் போகும்போதுதான் கும்பிடணும், போகும்போது கும்பிடலாம், வரும்போது கும்பிடலாம் சொன்னீங்களே, ஒரே ஒரு தெய்வத்தை போகும்போது தான் கும்பிடணும், திரும்பி வரும்போது கும்பிடக்கூடாது. என்ன காரணம்? இங்க பார்த்தா அங்க பாருமா, யாரு வரலாம் கூட்டிட்டு வந்தது வேற நாரதரே இல்லையா? ஆயிரம் பேர் இருந்தாலும் செந்தில் குமரன் கிடையாகுமா? ஆத்தாடி என்ன கேட்டீங்க? ஒரு தெய்வத்தை வந்து போகும்போது கும்பிடலாம், கும்பிடணும், திரும்பி வருகின்ற பொழுது கும்பிடக்கூடாது, கும்பிடக்கூடாது. அது எந்த தெய்வம்? எந்த தெய்வம் எங்க இருக்கு? இருக்கட்டும், நான் கேக்குறேங்க, வாங்க. எங்க போறீங்க? சிவபெருமான் இருக்காரு இல்லையா? இப்ப வந்து விஷ்ணு பகவான் வந்து யாருக்கு பிறந்தாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சொல்லி சொல்லுவாங்க. ஆதியும் சிவனே அந்தமும் சிவனே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சுயம்புவாக தோன்றினவர் சொல்லுவாங்க. ஆனா சிவனுக்கு அப்பா இருக்காரு, அவர் யாரு? ஆதியும் சிவனே அந்தமும் சிவனே, சிவனன்றி அணுவும் அசையுமா? அசையாது. அப்புறம் அப்பா இருக்காருன்னா எப்படி?
தெரியலன்னா போங்க உள்ள, காலில் விழுந்துட்டு தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டு போங்க உள்ள. நான் கதையை நடத்திக்கிறேன் எனக்கு. ஆமா சிவனுக்கு அப்பா யாரு? யாரு? இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறீங்களா இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறீங்களா? அது எப்படி தெரியாம கேப்பமா, உங்களுக்கு தெரியுதான்னு பாக்கதான் கேக்குறேன். ஓஹோ, அப்பா என்ன சோதிச்சு பாக்குறீங்க? அந்த அளவுக்கு இருக்கா? என்ன அந்த அளவுக்கு இருக்கானா? புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியல விடுங்க. சொல்லுங்க, பதில சொல்லுங்க. நான் கேட்டது என்ன? நான் தானே கேட்டேன். ஏன் நானே சொல்லுவேன் முதல்ல? முதலாக கேட்டது யாரு? நான் தானே முதல்ல சொன்னேன், இப்ப நீங்க சொல்லுங்க. சரி, பதில சொல்லிட்டு திருப்பி நான் என்ன கேட்டாலும் தகுதா போல் பதில் வருமா? என்ன கேட்டாலும் நான் சொல்லதான் போறேன், சொல்லுங்க. அப்படியா? என்ன விடவா போறீங்க? அதே போல சிவனுக்கு வந்து சிவன் அன்றி அணுவும் அசையுமா அப்படின்னு கேட்டா அசையாது. ஆகவே சிவன் வந்து மனிதனா தெய்வமா அப்படின்னு பார்க்க போனோம்னா, சிவன் வந்து தெய்வம், அப்படி தெய்வமாக இருந்துட்டாலுமே மானிட பிறவியாக பிறந்த ஒருவரை தந்தையாக ஏற்றுக்கொண்டார். யார் அவரு அப்படின்னு கேட்டா, வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இவருக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னா, இரண்டு மனைவிகள் உண்டு. மல்லமை தேவி, சல்லமை தேவி அப்படிங்கிற ரெண்டு பெண்ணை திருமணம் முடிச்சாரு. அவர் திருமணம் முடிச்சோம், அவருக்கு ஒரு குழந்தை என்பதே கிடையாது. அப்ப என்ன பண்ணாரு? என்னை போன்ற முனிவர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் போய் கேட்கிறாரு, ஐயா நான் ரெண்டு பெண்ணை திருமணம் முடிச்சேன், என்னுடைய மனைவி மாதிரி ஒரு அழகு எவ்வளவு கிடையாது, அவ்வளவு அளவு படைத்தவ, ஆனா ரெண்டு மனைவி இருந்தும் எனக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாங்க? உங்களால முடிஞ்ச அளவு தான தர்மங்களை வழங்குங்க, யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிவனுடைய அருளால உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லல, கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் பாருங்க, பல்லாள மகாராஜா யார் என்ன கேட்டாலும் கொடுக்கிறாரு. அப்பதான் சிவன் பாக்குறாரு, ஆகா என்னடா இவன் யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கறானே, அப்ப இவனை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, சிவன் வந்து ஒரு சிவனடியாராக மாறுறாரு. ஒரு சாமியார் போல மாறி இன்னும் பல சாமியார்களை உருவாக்குறாரு. அவர் சாமியார்கள் உருவாக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாசிகள் இருக்கிற இடத்துக்கும் மற்ற சாமியார்கள் அனுப்பி வச்சிருக்காரு. அனுப்பிட்டு சிவன் மட்டும் சாமியார் போல அந்த வல்லாள மகாராஜாவுடைய அரண்மனைக்கு வர்றாரு. அப்படி பார்த்த உடனே அவதான் வல்லாள மகாராஜா பாக்குறாரு. வாங்க வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? இதுக்கு மாதிரி உங்களை பார்த்ததே இல்லையே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அப்படி என்னமா அப்படின்னு அவர் சொல்ல, அப்பதான் பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்பதான் சிவன் பாக்குறாரு, என்னடா என்ன கேட்டாலும் கொடுப்பேங்கிறாரு. அப்புறம் என்ன கேட்டாலும் அந்த அளவுக்கு நீ பெரியாளா? போறாங்க இருக்கிற இடத்துக்குமே ஆள் இருக்கு, ஏன்னா அங்க ஆள் அனுப்பிட்டு தான் இங்க சோதிப்பதற்காக வந்திருக்காரு. அப்படி வந்த உடனே அப்பதான் பாருங்க வந்து சொல்றாங்க, ஐயா எல்லா இடத்துக்கு போனா எல்லா இடத்துலயுமே ஆள் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்பதான் வல்லாள மகாராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. பெரியவர்கள் பெரியவர்களும் முனிவர்களும் யார் என்ன கேட்டாலும் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனா இப்ப இவர் கேட்கிற பெண்ணு நம்மளால கொடுக்க முடியலையே அப்படி வருத்தப்படுகின்ற பொழுது அவர் மனைவி சல்லமை தேவி என்ற பெண்ணாகப்பட்டவள் கணவனை பார்த்து கேட்டா, ஏங்க நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னா அந்த சிவனடியாரோடு நான் கூடுறேன் அப்படின்னா. அப்ப பாருங்க சரி, இருவருமே ஒரு அறைக்குள்ள அனுப்பி வச்சாரு. அப்படி அறைக்குள்ள போன உடனே சல்லமை தேவி என்ன பண்றா, சாமியார் போல இருக்கக்கூடிய சிவனை அப்படின்னு கைய தொட்டா. அப்படி கைய தொட்ட உடனே சாமியார் போல இருந்த சிவன் ஒரு சின்ன குழந்தையா மாறிட்டார். அப்படி பச்சை குழந்தை, இப்படி இதே மாதிரி ஒரு பச்சை குழந்தையா மாறிட்டாரு. அப்படி மாறிய பிறகு கணவன் கொண்டு போய் கொடுக்கிறான், வல்லாள மகாராஜா வாங்குறாரு. வாங்கிய உடனே சிறு பிள்ளையாக இருந்த சிவன் உடனே பேசினாராம், வல்லாள மகாராஜாவே என்னுடைய தந்தையே உங்களுக்கு பிள்ளையே இல்ல அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டீங்க, இனிமேல் இன்னையில இருந்து எழுதி வச்சுக்கோங்க உங்க பிள்ளை நான் தான் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படி சொன்ன பிறகு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை நானே ஆட்சி புரிய, அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய ஈவ காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிள்ளையாக இருந்து நானே செய்யறாப்பா அப்படின்னாரு. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது எங்க அப்படின்னா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இருக்கு பாத்தீங்களா, திருவண்ணாமலையில தான் இந்த நிகழ்வு எல்லாமே நடந்தது. இன்னைக்கு பாருங்க திருவண்ணாமலையில வருஷ வருஷம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில வந்து வல்லாள மகாராஜாவுக்காக சிவன் வந்து ஈம காரியம் என்று சொல்லக்கூடிய ஈமச்சடங்கு செய்கிறார். ஈமச்சடங்கு யார் யாருக்கு செய்வா அப்படின்னா, தகப்பனுக்கு மையம் செய்வேன், அதுதான் ஈம காரியம் என்று சொல்லக்கூடியது. அப்ப சிவனுக்கு செய்தவர்கள் யாரு? சிவன் வந்து யாருக்கு செஞ்சாரு அப்படின்னா, வல்லாள மகாராஜாவுக்கு செஞ்சாரு. ஈமச்சடங்கு செஞ்சா அவர் தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவனுக்கு வந்து அப்பா யாரு அப்படின்னா, வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில் நான் சொல்லிருக்கேன். கேட்டதுக்கு பதில் சொல்லணும், கண்டையை பிடிச்சிட்டு வர எல்லாரையும் நாரதர்னு ஒத்துக்க முடியாதுல்ல. இருக்கட்டும், வந்த விஷயம் சாமி அது சொன்னீங்களா? இருப்பு சொன்னீங்களா? அதே போல நான் ஒரு விஷயம் கேட்டேன், முடிச்சிருவோம்.
பதில் சொல்ல வேணால என்ன சொல்லணும்? அம்மா, அவங்க 11 மணில இருந்து முடிங்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம தேவையில்லாம இருந்துட்டு இருக்கோம். யாராவது நடத்துங்கன்னு சொன்னாங்களா? நீ உள்ள போங்க, யாரு வந்தாலும் இருக்கட்டும் போய். எப்படி நாங்க விடிய வச்சுதான போக முடியும்? அதே போல இரும அது இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் கேட்டேன். என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? ஒரு தெய்வத்தை வந்து போகும்போது வணங்கலாம், வருகின்ற பொழுது வணங்கலாம். ஆனால் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் போகும்போது வணங்கணும், திரும்பி வரும்பொழுது வணங்க கூடாது. கேளுங்க, நீங்க கேளுங்க. பூரா பாட்டு பாடுன்னு தான் சொல்றீங்களே தவிர பேசுற யாரும் கவனிக்கிறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. நாலு பாட்டை படிச்சு உள்ள போயிருவேன், எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வந்து எல்லா தெய்வங்களையும் போகும்போதும் வணங்கலாம், வரும்போதும் வணங்கலாம். ஆனா போகும்போது வணங்கிட்டு வரும்போது வணங்க கூடாது. கேள்வியே சரியில்லையே. இல்லக்கா, மீனாட்சி சந்திக்க போறேன்னு தேடி இருமா இருமா, நாங்க என்னைக்குமே சரியான கேள்வியை கேட்கவே மாட்டோம். பிரியா, போகும்போது ஒரு தெய்வத்தை வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. எந்த தெய்வத்தை, எங்க இருக்க தெய்வத்தை அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற முக்குருணி பிள்ளையாரதான் அப்படி சொல்லுவாங்க. போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் எப்படி இருப்பார் அப்படின்னா, 6 உயரத்துல இருப்பாரு. அந்த பிள்ளையார் எப்படி எடுக்கப்பட்டார் அப்படின்னா, திருமலை நாயக்கர் ஆகப்பட்டவர் திருமலை மகால வந்து திருமலை நாயக்கர் மகால கட்டணுன்றதுக்காக தெப்ப குளத்தை தோண்டி இருக்காரு. அவர் தான் முதல் முதல்ல தெப்ப குளத்தை தோன்றாரு. யாரு? திருமலை நாயக்கர் தான் முதல் முதல் தெப்ப குளத்தை தோன்றாரு. அப்படி தோண்டும் போது அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டவர் தான் முக்குருணி பிள்ளையார். அப்ப அந்த முக்குருணி பிள்ளையாரை கொண்டு போய் மீனாட்சி அம்மன் கோயில பிரதிஷ்டை பண்றாரு திருமலை நாயக்கர் ஆகப்பட்டவர். அப்ப பிரதிஷ்டை பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து எதுக்காக எடுக்கிறாரு? திருமலை நாயக்கர் மகால கட்டணம் தான் எடுக்கிறாரு. அப்ப எடுக்கும் போது வந்து தெப்ப குளத்துல வந்து இவருக்கு ஒரு பூஜை நடக்கும். என்ன அப்படின்னா, திருமலை நாயக்கர் பிறந்த தை என்று பூச நட்சத்திரத்துலதான் பிறந்தாரு. நம்ம வந்து தேதியையும் கிழமையும் வச்சு பிறந்த நாள் கொண்டாடுவோம். ஆனா வந்து அப்ப மன்னர்கள் வந்து எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, நட்சத்திரத்தை வச்சுதான் பிறந்த நாள் கொண்டு வருவாங்க. அப்ப பூச நட்சத்திரத்தை பிறந்தவர் தான் திருமலை நாயக்கர் ஆகப்பட்டவர். அப்ப பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தைப்பூசம் அன்று தெப்ப உற்சவம் ஒன்று நடக்கும். அது வந்து யாருக்காக நடக்குது அப்படின்னா, திருமலை நாயக்கருக்காக தான் நடக்குது. அந்த தெப்ப உற்சவம்ன்றது திருமலை நாயக்கருக்காக தான் நடக்குது. அப்ப இது ஒரு பக்கம் இருக்க, இப்படிதான் வந்து கண்டெடுக்கப்பட்டாங்க அந்த முக்குருணி பிள்ளையார். முக்குருணி பிள்ளையாரு ஏன் பேர் வந்துச்சு? அப்ப அந்த தெப்ப குளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 1000 நீளமும் 950 அகலமும் இருக்கும் அந்த தெப்ப குளம் ஆகப்பட்டது. அவர் தோன்றது முத முத வந்து திருமலை நாயக்கர் தான் அதை தோண்டி இருக்காரு. அப்ப முக்குருணி பிள்ளையாரு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, குருணி அப்படி என்றால் 3 or 4 படி. அப்ப நாமுனா 12 இல்லையா? அப்ப அந்த 12 படியில ஒரு குளக்கட்டை செஞ்சு பிள்ளையார் சதுர்த்தி என்று அவருக்கு படைச்சாங்க. அப்ப முக்குருணி 3 குருணிகளால அவருக்கு குளக்கட்டை செய்து ஒரே குளக்கட்டையாக வச்சனால முக்குருணி பிள்ளையார்னு சொல்லி அவருக்கு பேர் வந்துச்சு. அப்ப அவரை மட்டும்தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில இருக்க முக்குருணி பிள்ளையாரதான் போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, போகும்போது வழிபட்டனா வரம் கொடுப்பாரு, வரும்போது வழிபடனா வரத்தை புடுங்கிப்பாரு. அதனாலதான் அவரை வந்து போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. அப்ப மீனாட்சி அம்மன் கோயில எத்தனை விநாயகர் மொத்தம் இருக்காங்க அப்படின்னா, 108 விநாயகர் இருக்காங்க. அந்த சிறப்பு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் இருக்கு. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். தப்பா இருந்தா பேசுங்க. அருமையான விளக்கம். ஆக மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. அதே போல பாருங்க, நம்ம கிராமத்தை எடுத்துக்கங்க, பகவதி அம்மனுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னா, அந்த ஆலயத்துல வந்து பிடாரி அம்மனுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னா, அந்த ஆலயத்துல வந்து ஒரு விநாயக பெருமானுடைய சிலை இருந்துச்சு அப்படின்னா, முதல் பூஜை யாருக்கு நடக்கும் அப்படின்னா, பிள்ளையாருக்கு தான் நடக்கும். ஏன்னா முழு முதல் கடவுள் பிள்ளையார் என்பதால் முதல் பூஜை அவருக்கு நடக்கும். அதற்கு அடுத்தபடியாகத்தான் அங்க இருக்கக்கூடிய பிடாரியம்மன், மாரியம்மன், காளியம்மன் எல்லா தெய்வத்திற்குமே அதற்கு பிறகுதான் பூஜை நடக்கும். ஆனா மீனாட்சி அம்மன் கோவில்ல பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. அப்படி 108 பிள்ளையார் சிலை இருந்தும் அங்க முதல் பூஜை பிள்ளையாருக்கு நடக்காது. யாருக்கு நடக்கும்? யாருக்கு நடக்கும்? அவளுக்கு தான் நடக்கும். யாருக்கு? யாருக்கு? மீனாட்சி. என்ன காரணம் அப்படின்னா,
தூங்காத விழி கொண்டவள் யாரு? இவதான். இவளுக்கு என்னைக்குமே தூக்கமே வராது. ஏன் மீனாட்சி வலது காலம் முன்னாடி கூப்பிட்ட குரலுக்கு போனோம் அப்படின்றதுக்காக. எல்லா தெய்வமும் உட்கார்ந்து வந்து நம்மளுக்கு அருள் புரிந்தா நம்ம அம்மா மாதிரியே நின்னுகிட்டே அருள் புரிப்போம் மீனாட்சி. ஏன்னா உட்கார்ற நேரத்துல கூட என் பிரஜைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நின்னுகிட்டே தூங்கா வழியோடு ஆட்சி புரிகிறாள். அதனாலதான் தூங்கா நகரம் சொல்லி பேர் வந்துச்சு இல்லையா? அதே போல பாருங்க, அதே மீனாட்சிக்கு தாலி எங்க வாங்கினாங்க அப்படின்னா திரு மாங்கழிகபுரம் அப்படின்னு பேரு. யாருக்கு? அவளுக்கு தாலி வாங்கிய இடத்துக்கு பேரு திரு மாங்கல்யபுரம் அப்படின்னு அன்னைக்கு பேரு. ஆனா இப்ப கால போக்குல மருவி திருமங்கலம் காரியம் மதுரை பக்கத்துல திருமங்கலம் இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்றத்துல பக்கத்துல திருமங்கலம், திருமங்கலத்துலதான் இவளுக்கு தாலி வாங்கினது. மீனாட்சின்ற பேர் எப்ப வந்துச்சு அப்படின்னா 1970 வந்து மீனாட்சின்ற பேர் வந்திருக்கு. அதே போல பாருங்க, அப்ப முன்னாடி அவங்களோட பேர் என்ன அப்படின்னா தடாதகையும் கிடையாது. தடாதகை பேராட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, வேள்வித்தீயிலிருந்து பிறந்தனால தடாதகை பேராட்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. மீனாட்சியோடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா திருக்காம கோட்டை ஆளுடைய நாச்சியார்னு சொல்லிதான் மீனாட்சி அம்மனுக்கு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாண்டியர் காலத்துலதான் மீனாட்சின்னு பேர் வந்துச்சு இல்லையா? அதே போல பாருங்க, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வடபுறமாக வைகை ஆறு, தென்புறமாக கிருதுமாள் நதி. அந்த வைகை ஆறும் இந்த கிருதுமாள் நதியும் ஆகாயத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனுக்கு இயற்கையாக மாலை தொடுத்தது போல இருக்கும். எங்க மேல இருந்து பார்க்கும் போது அந்த பக்கம் வைகை ஆறு, இந்த பக்கம் கிருதுமாள் நதி, இது ரெண்டுமே இயற்கையாக மாலை தொடுத்தது போல இருக்கும். அதே போல பாருங்களேன், மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதற்கு அடுத்தபடியாக அழகர் கோவில் அழகர் மலை அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பேரு அதுக்கு எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பெருமைகள் உண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பேசுவோம், நேரம் காலம் குறைவாக உள்ளது. நன்றி நன்றி நன்றி. அதே போல இந்த இடத்துல வந்து உங்களை பற்றி சகல விவரங்களும் எனக்கு தெரியும். ஆனா எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையா? தெரியுது போயிடும். அதனால பருவத்தோடு இருக்கீங்களே, உங்களுடைய பருவம் எல்லாம் நழுவி கொண்டிருக்கின்றது. அதனால இப்படி பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு நான் பாத்துட்டு வந்திருக்கேன் ஒரு பதி. புகழையும் பெருமையும் அருமையும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. பொருளாக அமைந்தான் அம்மா, அஜ்ஞான இருளுக்கு பிறந்தான் அம்மா, அழகான பெயர் கொண்டு அமர்ந்தான் அம்மா, அஜ்ஞான பெயர் கொண்டு வந்தான் அம்மா. பழமான வாழ்விற்கும் பழங்கால பண்பிற்கும் வழிகாட்டி உணகிற்கும் பறந்தான் அம்மா. உலகங்கள் யாவும் அவன் அறதாங்க செய்யும் ஏதங்களில் ஓராறு முகழ்ந்தானே உனையேற்கணும்
வந்து முனையேக்கணும் அழகெல்லும் பொருளாக அமைந்தான் அம்மா அக்ஞானே இருளீக்கி பிறந்தான் அம்மா. ஆகவே நான் பார்த்துட்டு வந்த புருஷ யாரு அப்படின்னா கந்தனை கடம்பனை கார்த்திகேயனை செந்தில் குமரனை பாலமுருகன். ஐயோ எனக்கு இந்த பேரை கேட்டாலே பிடிக்காதே. செந்தில் வாழும் குருமரனையா அந்த முருகனத்தான் உனக்கு கட்டியே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பாத்தீங்களா சிதப்பு. இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன தெரியுது, முருகன் மேல நோக்கம்ங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலா. முருகனை பிடிக்க ஏமா பிடிக்காமத்தான் இருமா முருகனுடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், எனக்கு அது வந்து பெரிய குடும்பம் கிடையாது. அவங்க அப்பா இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணு வச்சுட்டு சுத்துறாரு, அவங்க அம்மா மண்டை ஓட்ட போட்டு தெரியுது. மச்சான் யாத்தே உலகத்துல இல்லாத மச்சான், அம்மா மாதிரி பொண்ணு கேட்டு சுத்திட்டு இருக்கேன், இவன் கோமரத்தை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன், இந்த குடும்பத்துல போய் நான் வாக்கு பண்ணுமா, அது ரெண்டாம் தரம வாக்கு பண்ணுமா. நான் கேக்குறேன் முடி உனக்கு நிறைய இருக்குன்னு கொஞ்சம் ஆட்டமா அந்த முருக பெருமானை சொல்லவே கூடாது. எனக்கு பிடிக்கல கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறைய கேட்ட. கூட்டி கொடுப்பவர் அப்படின்னா புத்தி இல்லாதோருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதோருக்கு அறிவை கூட்டி, உங்களுக்கு மதம் இருக்காது, ஞானம் இல்லாதோருக்கு ஞானத்தை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவர் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பார்த்து சரி போங்க போங்க. முடி சரியில்லையா முருகனைச்சிட்டீங்க? இல்ல இல்ல நான் வந்து அதனால
அவர் வந்து ஏன் பிடிக்கலன்னு சொல்லி சொன்னது தெரியுமா, இந்த ஆள் அப்படி அடிச்சு பத்தி விட்டாதான் கோபமா போய் முருகர்கிட்ட சொல்லுவாரு. அப்ப சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் என்று அவருடைய அப்படி நான் சொல்லுவேடா, எனக்கு முருகர் பிடிக்கல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.